Welcome to Kanitha Kalanjam channel. In this video, we will see Vogel's method or VAM method. Okay, Vogel's method is allocating in the minimum valued cell of row or column which corresponds to the greatest penalty. Okay, so row column is the penalty find out. In the penalty values, the greatest value and the value pick. So on the value ku corresponding row abdi illana column, okay va? So adha choose panni adhula irukkakoodiya minimum valued cell ku allocation kudukka porom. So adhu dhaan vandu Vogel's approximation method, okay va? So inga penalty nu nama solradhu vera edhum illa, smallest number second smallest number adha rendithiyum eduthu subtract panna porom, okay va? So andha difference dhaan penalty nu solrom, okay va? So method la idha paakumbodhu ungalku simple a irukum. So this is our balanced transportation table. So in the table la first row la indha penalty find out panna porom. So penalty first row la enna minimum element 2 irukku, second minimum element 3 irukku. So idu rendu difference vandu 1, okay va? So idu dhaan first row nudaiya penalty. Second row la 0 dhaan first smallest number, second smallest number 1, idoda difference edukkum bodhu 1 irukku. Inga innoru 1 irukku laya, so 0 இந்த 1 எடுத்தீங்கனாலும் டிஃபரன்ஸ் 1 தான் கிடைக்க போகுது, ஓகேவா? ஸோ அப்போது பெனல்ட்டி வந்து 1. அண்டு தேர்ட் ரோ எடுக்கும் பொழுது மினிமம் நெக்ஸ்ட் மினிமம், ஸோ டிஃபரன்ஸ் வந்து 3. இதோடைய தேர்ட் ரோடனுடைய பெனல்ட்டி 3, ஓகே? அண்டு காலம் வைஸ் மினிமம் நெக்ஸ்ட் மினிமம் எடுக்கிறோம், ஸோ அதோட டிஃபரன்ஸ் எடுக்கிறோம், பெனல்ட்டி 1. அண்டு செகண்ட் காலம் பெனல்ட்டி 3. அண்டு தேர்ட் காலம் பெனல்ட்டி 5. And fourth column penalty 6. Okay, so ipo row and columns ku penalty find out paniyaachu. So ipo inda penalty values la edhu greatest nu paaka porom, okay va? So larger number enna appdin paaka porom. So inga irukra 4 numbers and row wise irukra 3 numbers idhila edhu maximum a irukku, 6 da maximum a irukku, okay va? So idhu dhaan nammudeya greatest penalty. So ipo inda penalty edhukku edukana penalty value 4th column kaana penalty value. So அந்த காலம்ல தான் நம்ம allocation கொடுக்கணும். So இப்போ அந்த காலம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த காலம்ல எது மினிமம் வேல்யூடு செல், 1 தான் மினிமம் வேல்யூ. ஸோ அந்த செல்லில் நம்ம அலோகேஷன் கொடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதுதான் VAM மெத்தட், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த டெஃபினிஷன் தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஒவ்வொரு ரோவுக்கும் காலமுக்கும் பெனல்ட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், மேக்ஸிமம் பெனல்ட்டி எடுக்கிறோம், அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் எடுத்துக்கிறோம், அந்த காலமில் வந்து மினிமம் செல்லில் போய் அலோகேஷன் கொடுக்குறோம், ஓகேவா? ஸோ அலோகேஷன் ப்ரொசீஜர் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். சப்ளை அண்ட் டிமாண்ட் எடுக்கிறீங்க, மினிமம் வேல்யூ கொடுக்க போகிறோம், அண்ட் பேலன்ஸில் இங்கே 1 யூனிட் பேலன்ஸ் இருக்குது, இங்கே எதுவும் பேலன்ஸ் இல்லை. ஸோ அந்த ரோ எலிமினேட் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ அலோகேஷனில் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நம்ம மெத்தட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் தான் வேரி ஆகுது, ஓகேவா? ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் டேபிள் இந்த மாதிரி கிடைக்கிது. இப்போ இந்த டேபிளில் அகைன் நம்ம என்ன பண்ணோம், பெனல்ட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட் ரோவில் மினிமம் 2, நெக்ஸ்ட் மினிமம் 3, டிஃப்ரென்ஸ் 1, ஸோ பெனல்ட்டி 1, ஓகே? செகண்ட் ரோ மினிமம் நெக்ஸ்ட் மினிமம் 5 அண்ட் 8, டிஃப்ரென்ஸ் வந்து 3 இருக்குது, ஸோ பெனல்ட்டி 3. அண்ட் காலம் வைஸ் 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது, 5, 2 இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய டிஃப்ரென்ஸ் 3, அதுதான் இதனுடைய பெனல்ட்டி. செகண்ட் காலம் 5 பெனல்ட்டி இருக்குது, அண்ட் தேர்ட் காலம் 4 யூனிட்ஸ் பெனல்ட்டி, அண்ட் ஃபோர்த் காலம் 2 யூனிட்ஸ் பெனல்ட்டி, ஓகே? ஸோ இப்போது இந்த பெனல்ட்டி வேல்யூஸில் மேக்ஸிமம் நம்பர் எதுன்னு பார்க்குறீங்க. மேக்ஸிமம் நம்பர் என்ன இருக்குங்க, 5 தான் மேக்ஸிமம் அமௌண்ட், ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 5ங்கிறது எதனுடைய பெனல்ட்டி வேல்யூ, செகண்ட் காலம்னுடைய பெனல்ட்டி, ஓகே? ஸோ இப்போ அந்த காலமில் அலோகேஷன் கொடுக்கணும். இப்போ இந்த காலம் செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் இங்கே மினிமம் வேல்யூ என்ன, 3, ஓகே? ஸோ 3 யூனிட்ஸ் அலோகேஷன் த்ரீயில் அலோகேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே அலோகேஷன் ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரொசீஜர் எப்படியோ அதே மாதிரி தான். இங்கே மினிமம் 5 யூனிட்ஸ், ஸோ 5 அலோகேஷன் கொடுத்தாச்சு. இங்கே நோ பேலன்ஸ், ஸோ காலம் எலிமினேட் ஆகுது. இங்கே 1 யூனிட் பேலன்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் டேபிள் இந்த மாதிரி கிடைக்கும், ஓகே? ஸோ இப்போ அகைன் பெனல்ட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரோவில் மினிமம் வந்து 2 இருக்குது, நெக்ஸ்ட் மினிமம் 7 இருக்குது, ஸோ பெனல்ட்டி 5, ஓகே? அண்ட் செகண்ட் ரோவில் 5, 9, 4 யூனிட்ஸ் இருக்குது பெனல்ட்டி, ஸோ பெனல்ட்டி வந்து 4 எடுத்துக்கிறோம். அண்ட் காலம் வைஸ் 3 யூனிட்ஸ் பெனல்ட்டி, அண்ட் 15, 11, 4 யூனிட்ஸ் பெனல்ட்டி, அண்ட் 9, 7, 2 யூனிட்ஸ் பெனல்ட்டி, ஓகே? ஸோ இப்போ இந்த பெனல்ட்டி வேல்யூஸில் எது மேக்ஸிமம், 5 தான் மேக்ஸிமம், ஓகே? ஸோ இப்போது 5ங்கிறது எதனுடைய பெனல்ட்டி, ஃபஸ்ட்டு ரோனுடைய பெனல்ட்டி, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரோவில் அலோகேஷன் கொடுக்க போகிறோம், ஓகேவா?
So 5 is the penalty value. First row is penalty value. So we have first row allocation. So first row select cell allocation. Minimum valued cell. That is 2 cell allocation. Okay, va? So we have 3 numbers. 2 is the minimum. So we have allocation. Okay, va? So allocation kudukumbodhu enna irukku inga 1 units indha pakkam 7 units irukku so 1 and 7 la 1 da minimum so 1 units allocation kuduthaachu inga 7 units la 1 unit poga balance 6 units irukku inga irukra full units use paniyaachu so no balance and row eliminate aagudhu okay va so ipo next table la indha maadhiri values irukku okay va so ipo namakku minimum difference find out panna mudiyadhu edhanalana row wise ore element da irukku okay va so difference find out pannanona 2 elements irukano ingana namakku oru row da irukku seriya so in this step la nama enna panna vena difference penalty find out panna vena so straight away minimum cell next minimum cell na allocation kudukalam okay va so ipo inda 3 cells la edhu minimum 5 da minimum so inga first allocation kudukrom inga porutha varalum supply vandu 10 units irukku demand vandu 6 units so 6 units supply kudutaachu okay so inga 6 units full use panninadanal inda column eliminate agudhu 10 units la 6 units use paniyaachi 4 units balance irukku so next table inda mari kedaikudhu inga 9 da minimum value so inga allocation kudukrom inga 4 and 1 irukku so 1 unit allocation kuduthaachu okay so balance 3 units and ipo remaining ore ore cell da irukku so andha cell la allocation kudukaporam 3 units supply 3 units demand so nammude allocation um 3 units da irukku okay va so supply and demand எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நம்மளோட அலோகேஷன் இதோட முடியுது சரியா ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம அலோகேஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் சப்ஸ்டிடியூட் பண்ணிடுறோம் ஓகேவா சாரி ஸோ இங்கே அலோகேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணியாச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு ஓகே ஸோ இப்போ அலோகேஷன் சப்ஸ்டிடியூட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்மளுடைய அலோகேஷன் வேல்யூவை இந்த ரோ அண்ட் காலம் வேல்யூஸோட வெரிஃபை பண்ணணும் ஸோ 1 + 5 = 6 1 = 1 6 + 3 + 1 = 10 1 + 6 = 7 5 3 1 + 1 = 2 ஓகே ஸோ காலம் வைஸ் ரோ வைஸ் செக் பண்ணியாச்சு அண்ட் 1 + 5 + 1 + 1 + 3 + 6 = 17 ஓகேவா ஸோ இப்போ இந்த டோட்டல் சப்ளைக்கு ஈக்குவல் டோட்டல் சம்மேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது ரைட் ஸோ இப்போ அலோகேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகே ஸோ 2 × 1 3 × 5 லைக் வைஸ் ஸோ இப்போ இந்த காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய டோட்டல் காஸ்ட் என்னவா கிடைக்குது 102 ரூபீஸ்னு கிடைக்குது ஓகேவா ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா மெத்தட்ஸ்லேயும் வேல்யூ வந்து 116 அப்படி இல்லைனா 112 கிடைச்சிது ஓகேவா ஸோ இந்த மெத்தடில் நம்மளுடைய காஸ்ட் 102 ரூபீஸாக கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ அப்போ அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபீஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது ஓகேவா ஸோ அப்போது வேம் மெத்தடு தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டான சொல்யூஷனை கொடுக்குது சரியா ஸோ நம்மளுடைய ஆப்டிமம் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் மற்ற மெத்தட்ஸ் எல்லாம் விட வேம் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஓகேவா ஸோ நம்மளுடைய ஆப்டிமல் ஐட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா அதை நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸோ நம்ம ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் வேம் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா தேங்க்யூ